வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து மிக சிறப்பான நிகழ்வுகளை பத்தி பேச போறோம். அதாவது வருமுன் காப்போம் அப்படின்றது தான் ஆரோக்கியத்தினுடைய அடிப்படையா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த வந்த பின்னும் காப்பதற்கான வழிமுறைகளை தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்றைக்கு நம்மளுடைய ட்ரெடிஷனல் கேர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள் நமக்காக இங்க காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேச போறோம். நீங்களும் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கால் பண்ணி நீங்க கேட்க முடியும். இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படிங்கிறத மேம் மீட் பண்ணிட்டு நான் சொல்றேன். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ மேம், உங்ககிட்ட பேசுறதுல இன்றைக்கு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ மாதவிடாய் இந்த பிரச்சனையை பத்தி நம்ம வந்து பேசலாம். பொதுவா பெண்கள் வந்து பூப்படைதல் அப்படின்றது ஒரு காலகட்டத்தில் இந்த வயது அப்படின்றது தெளிவா தெரிஞ்சது. டென்த் லீவ்ல நிறைய பேர் வந்து வயசுக்கு வந்து நாங்க வந்து பார்த்துருக்கோம். பட் இப்போ அந்த காலங்களே வந்து மாறி இருக்கு இல்லையா? ஸோ இதற்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மேம்? ஆக்சுவலா பூப்படைதல் அந்த மெனார்கி அப்படிங்கிறது வந்து பெண்கள் வந்து ஒரு ஒரு சர்டின் ஸ்டேஜஸ் டெவலப்மெண்ட்க்கு வந்து அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு தான். யூஸ்வலாக பெண் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாயோட கருவில் இருக்க போய் அவங்களுக்கு அந்த செனப்பை கருப்பை அது எல்லாமே வந்து இருக்கும். ஈவன் கருமுட்டை கூட வந்து அந்த ஒரு ரிசர்வாயர் மாதிரி இருக்கும். இந்த இந்த கருமுட்டை வளர்ச்சிக்குரிய நேரம், வெளிவருவதற்குரிய நேரம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கக்கூடிய டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ பெய்தல் அப்படிங்கிற ஒரு நேரம். ஸோ இந்த இந்த ஸ்டேஜ் வர்றப்ப அவங்க பல விதத்திலையும் டெவலப்மெண்ட் ஒரு 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 பார்ஷியல் டெவலப்மெண்ட் அந்த ஒரு வளர்ச்சியில் ஒரு பாதி வளர்ச்சி அவங்க வந்து அட்டன் பண்ணியிருக்கணும், உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த மெனார்கி பூப்படைதல் அப்படிங்கிறது. இது யூஸ்வலாக ஏஜ் அப்படின்றது வந்து முன்ன சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வயதுலேருந்து 15 வயது வரையும், 15 வயது 16 வயது 16 வயது ஆகுவதற்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி அதுதான் ஒரு கரெக்டான ஒரு ஏஜ். 12ங்கிறது கூட முன்னாடி வந்து ரொம்ப ஏர்லி தான், 13 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. இதுதான் ஏன்னா இந்த நேரத்தில் தான் ஏன் வந்து நான் இந்த ஒரு இது அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட அந்த க்ரோத் அதோட ரேபிடிட்டி அப்படிங்கிறது அந்த ஃபாஸ்ட்டுங்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிடும், அவ்வளோவா ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல வளர்ச்சி வந்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறப்ப அது கரெக்டாக இருக்கும். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் வருந்தத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 வயதுக்கு கிடையாது, 10 வயது பெண் குழந்தைகள், 9 வயது பெண் குழந்தைகள் வந்து பருவம் எழுதிடுறாங்க. அது கரெக்டான விஷயம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறது அந்த ஃபியூச்சரோட அப்படி வர பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வளர்ச்சி அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து தடைப்பட்டு போயிடுது. நான் வளர்ச்சிங்கிறது உயரத்தில் மட்டும் நான் சொல்லவே இல்லை, அவங்க உடல் உறுப்புகளோட வளர்ச்சி, அவங்களோட ஹார்மோன் செக்ரீஷன்ஸ், அவங்க செல்களோட வளர்ச்சி, கருப்பை சினைப்பையோட வளர்ச்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டுருது. அதனால் ஆப்டான ஏஜுங்கிறது 12 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் தான். அதற்கு முன்னாடி வர்றாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணும் அந்த குழந்தைகளுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு தவறான புரிதல் வந்து இருக்குது. யூஸ்வலாக கிராமங்களில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முதல் மாதவிடாய் ஒரு பூ பெய்திட்டாங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் பார்க்கலாம், 3 மாதம் பார்க்கலாம், 1 வருடம் பார்க்கலாம், அது வரைக்கும் வரணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு குழந்தை பெண் குழந்தை பருவம் எழுதிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு மேக்ஸ் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் 20 டேஸ், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ்க்குள்ள அடுத்த சைக்கிள் வந்தே ஆகணும். அந்த சைக்கிள் வரணும், அதுக்கடுத்தும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் மட்டும் ஃப்ளோங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் தென் போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நார்மலைஸ் ஆகும். இந்த ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கிறது எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12-13 நாட்கள் கூட இருக்கலாம். அது நார்மலான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஏர்லியம் மெனார்கி ஆகாமல் மாதவிடாய் வந்து வராமல் இருப்பதற்கு நம்ம உணவுகளோட இன்றைக்கு பெரும் ஒரு விஷயம். இன்னொன்று கர்ப்பகாலத்திலேயே எடுக்கக்கூடிய தேவையில்லாத ஹார்மோனல் மருந்துகள். ஸோ இது ரெண்டும் தான் வந்து இன்று வந்து பெண் குழந்தைகள் வந்து சீக்கிரமாகவே பூ பெய்வதற்கு காரணமான ஒரு விஷயம். இனி வரும் காலங்களில் 8 வயதிலும் 7 வயதிலும் பெண் குழந்தைகள் வந்து பூ பெய்வது சாதாரணமான ஒரு விஷயமா தான் ஆக போகுது. ஆனால் இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமா இருந்துட்டு. அப்படி பூ பெய்யக்கூடிய பெண்களுக்கு வந்து ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் இல்லை. ஆனால் இந்த வலி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய அந்த வலி அதற்கான காரணம் என்ன, அதற்கு சிகிச்சை ஏதேனும் இருக்குங்களா, இதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக. நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, ஃப்ளோ வந்து ஒரு பிரச்சனை இல்லைன்னு, அதுவும் இன்று காலகட்டத்தில் மாறி இருந்துச்சு. ஸோ டைம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக பின்னாடி விவாதிப்போம், கண்டிப்பாக பேசுவோம். இந்த மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய வலிகள் அப்படிங்கிறது வந்து நபருக்கு நபர் வந்து வேறுபடுது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 வயதுலேயோ 10 வயதுலேயோ பெண் குழந்தைகள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது. அவங்க வாழ்க்கையே என்னன்னு புரியாத, உலகத்தையே முழுசாக பார்க்காத ஒரு நேரம்.
ஸோ அந்த நேரத்தில் அவங்க இது பண்ணுறப்ப அவங்களுக்கு நார்மலாகவே இந்த யூட்ரஸ் கான்ட்ராக்ஷன்லாம் இருக்குது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அசௌகரியம் இருக்கும். இதில் கூட சுற்றி இருக்கவங்க இன்றைக்கி என்ன அப்படின்னா குழந்தைகளை பேம்பர் பண்ணுறோம், ஏன்னா எல்லோரும் ஒரு பெண் குழந்தைகள் வச்சுருக்காங்க, அதனால் அவங்களால ஃபஸ்ட்டு அவங்களுக்கே வந்து இப்போ ஒரு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இருக்காங்க அவங்க ஒரு 9 வயது ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தாய்க்கு வந்து திருமணமாகி 10 வருடம் தான் ஆகுது. ஸோ அந்த தாய்க்கே பெரிய ஒரு எக்ஸ்போஷர் வந்து இருந்திருக்காது. ஸோ ஒரே ஒரு பெண் குழந்தை அதுக்கும் அந்த மாதிரி வந்த உடனே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது, ஐயோ இந்த குழந்தை இப்படி ஆயிடுச்சே, அது லைட்டாக வலிக்குதுன்னு சொன்னால் கூட, ஏன்னா எதுவுமே நம்ம ஆகக்கூடாது, குழந்தைக்கு சளி பிடிக்கக்கூடாது, காய்ச்சல் வரக்கூடாது, வலி வரக்கூடாது, கொசு கடிக்கக்கூடாது, இப்படி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க அது ஐயோ அப்படியா அப்படின்னு ரொம்ப இது பண்ணி சைக்கலாஜிக்கலாக அந்த குழந்தைய வந்து வந்து இண்டிபெண்ட்டாக வந்து இல்லாமல் ஆக்கிடுறாங்க. ஸோ அதனால யூஸ்வலாக மாதவிடாயின போது நம்ம பெண்களுடைய கருப்பையில் வந்து ப்ரோஸ்டாகிளாண்டிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். ஸோ இது சுரக்கிறது என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பை அந்த இதை வந்து சுருங்கி விரிஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருப்பை அகப்படலாம் வந்து வெளியேற்றப்படுவதற்கான ஒரு புரிதலான ஒரு விஷயம்தான் அது நடக்கக்கூடியது. இது நார்மலான ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு கான்ட்ராக்ஷன் இருக்கும், லைட்டாக ஒரு இருக்கும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதையும் தாண்டி ரொம்ப தாங்க முடியாத வலி மாதவிடாய் நமக்கு அந்த ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்திற்கு மேலேயும் 3 மணி நேரத்திற்கு மேலேயும் வலி இருக்குது அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த வலிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வயது வாரியாக வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஆகுது. ஒரு திருமணமாகாத பெண் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 18 வயதுக்கு கீழே மாதவிடாயின் போது இந்த மாதிரி வலி ரொம்ப ஏற்படுது, பொறுக்க முடியாத வலிகள் ஏற்படுது, நம்ம வந்து வலி நிவாரணிகளை தேடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி என்ன காரணம் அப்படின்னா அந்த பெண்களோட அந்த கருப்பை இருக்கு பார்த்தீங்களா, அதோட வாய் வந்து கொஞ்சம் குறுகி இருக்கும். ஸோ உள்ளே இருக்க அந்த கழிவுகள் வெளியே போக முடியாததுனால மோஸ்ட் ப்ராப்ளி அவங்களுக்கு அந்த ரொம்ப கர்ப்பப்பை வந்து சுருங்கி வரையும். ஸோ அதனால தான் அவர்களுக்கு வந்து அந்த வலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி இருக்கு. இல்லை திருமணம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சில பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், சாக்லேட் சிஸ்ட் போன்ற விஷயம் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி நேரத்திலையும் அதை வெளித்தள்ளுவதற்கு வந்து கர்ப்பப்பை வந்து ரொம்ப சுருங்கி விரியும். ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்டேஜில் வலிகள் இருக்கும். யாருனா திருமணம் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் குழந்தை பிறப்பு வரல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி காரணங்கள் இருக்கும். குழந்தை பிறப்பு ஏற்பட்டுருச்சு குறிப்பாக சிசேரியன் போன்ற விஷயம் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரி விஷயம், அதாவது கருப்பை அகப்படலம் அங்கே மட்டும்தான் இருக்கணும், அங்கே இல்லாமல் பல காரணங்களால் என்ன அப்படின்னா எப்படி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு எதிர்கழிக்குது. ஸோ அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அகப்படலம் வந்து ஒரு மோல்டன் ஸ்டேட்டில் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, அது கீழ் நோக்கி வராமல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி ஃபெலோப்பியன் டியூப், அதுக்கப்புறம் செனைப்பை, ஈவன் வந்து நம்ம குடல் பகுதியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கெல்லாம் போய் ஒட்டிக்கும். ஸோ இந்த இந்த பீரியட்ஸான ஷெட் ஆக வேண்டிய நேரத்தில் ஒட்டிக்கும், அதுக்கப்புறம் அது சிமெண்ட் மாதிரி படிஞ்சிடும். அடுத்த மாதவிடாய் வரும் பொழுது எப்படி இந்த கருப்பை அகப்படலத்தில் இரத்த நாளங்கள்லாம் நிறைய போய் அந்த ப்ளீடிங் ஏற்படுதோ அதே மாதிரி விஷயம் இது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே அதே செய்கை ஏற்படும். அப்போ ஓவராலாக எல்லா இடத்துலையும் இருக்கப்ப எல்லா இடத்துலையும் சுருக்கு சுருக்குன்னு குத்தும், அங்கேருந்து ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது தாங்க முடியாத ஒரு வலிகளை வந்து ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி இந்த காரணங்கள் தான் அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், அதனால தாங்க முடியாது. யூட்ரைன் ஃபைப்ராய்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உதிரப்போக்குங்கிற பிரச்சனை தான் அதிகமாக இருக்குமே தவிர வலிகள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தான் இருக்கும். ஸோ இந்த அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ் இதற்கும் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஹார்மோனல் தெரப்பி எடுக்கிறது இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீரியட்ஸே வராமல் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், ஏன்னா அதற்கான ஹார்மோனல் சிகிச்சைகள் இருக்கு. அப்படி பண்ணுறதும் சரியான விஷயம் இல்லை, அதாவது 6 மாதம் நமக்கு வராமல் இருந்ததுன்னா வலி இருக்காது அப்படின்னு, அது வந்து என்னன்னா சூரியனை வந்து நம்ம கையால் மறைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ அதுவும் நமக்கு லேப்ஸ் வரும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க, அதாவது இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சுரண்டி விடுற மாதிரி இது பண்ணுவாங்க. அது அப்பொழுதுக்கு எத்தனை தடவை நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்க முடியும், திருப்பி அடுத்த மாதமும் புதிதாக வரதான் செய்யும். ஸோ இதுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனலையும் சரி பண்ணணும், அந்த எங்கெங்கே படிந்திருக்கோ அதெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. மேம் காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பேசலாம் மேம். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. மேடம் நான் சென்னையில இருந்து தேவிகா பேசுறேன். தேவிகா மேம் உங்க क्वेश्चंस டாக்டர் கிட்ட கேட்கலாம், பேசுங்க மேம். ஓகே மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் தேவிகா. உங்க வயது என்னமா? மேடம் என்னோட வயசு 49 மேடம். சொல்லுங்கமா. மேடம் நான் டியூஸ்டேக்காக தான் வெயிட் பண்ணேன் மேடம் உங்ககிட்ட பேசுறோம்ட்டு. நன்றிமா, நன்றிமா, சொல்லுங்கமா. மேடம் எனக்கு பீரியட் 2 மந்த்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு மேடம், வரல. ஓகே. அதுக்கு முன்னால மேடம் நான் ஏப்ரல் மந்த் ஒரு ஸ்கேன் எடுத்தேன் மேடம், அதுல ஓகே அது நடுவுல ஒரு ஸ்பாட் இருந்ததுக்காக போனா அப்ப ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அப்ப பல்கி யூட்ரஸ் வந்துச்சு மேடம், அது மெஷர்மெண்ட் வந்து 9.2, 6.1, 5 வந்துச்சு மேடம். ஓகே. அப்புறம் திக் அண்ட் எண்டோமெட்ரியா மெஷர்ஸ் 12 மீட்டர் வந்துச்சு. 12 மில்லிமீட்டர். ஓகே.
அப்புறம் ஒரு சப்சரோசல் ஃபைப்ராய்டு இருந்துச்சு மேடம். அது அதோட அளவு எவ்வளவு இருக்கு? 3.2-3.1 மேடம். சென்டிமீட்டரா மில்லிமீட்டரா? சென்டிமீட்டர் மேடம். 3.2-3.1 சென்டிமீட்டர். ஓகே. கடைசி மாத விட எப்ப வந்தது? 2 மாதத்திற்கு முன்னாடி வந்தது மேடம். அக்டோபர் வந்தது. அக்டோபருக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து மாதவிடாய் ரெகுலரா தான் இருந்தது? ரெகுலர் ஆகும் மேடம். ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனதே இல்ல மேடம். கரெக்ட்டா வந்துரும். சரி, ஓகே, வந்தது. அப்ப வலிகளோ இல்ல உதிரப்போக்கு அதிகமா இருக்கிறதோ எந்த பிரச்சனையும் கிடையாது? இல்ல மேடம், எப்பயுமே எனக்கு 5-6 டேஸ் இருக்கும் மேடம். நார்மலா அது இது லாஸ்ட் அக்டோபர் மந்த் வரைக்கும் அதே மாதிரிதான் இருந்தது ஃப்ளோ. சரி, ஒண்ணு இல்ல. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல வந்து யூட்ரஸ் வந்து சிலருக்கு பல்கி ஆகும், மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல. ஆனா உங்களுக்கு அந்த ஃபைப்ராய்டு, இப்ப அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் இருக்கு பாத்தீங்களா, 1.2 சென்டிமீட்டர், அதான் 12 மில்லிமீட்டர்ங்கிறது 1.2 சென்டிமீட்டர் அப்படிங்கறதும், இனி போக போக அது அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு ஹார்மோன்லாம் கம்மி ஆகிறப்ப அது குறைஞ்சு போயிடும். அதனால ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இதையும் தாண்டி போகக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, 2 சென்டிமீட்டர், 18 மில்லிமீட்டர் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. சப்சீரியஸ் ஃபைப்ராய்டு இருக்கு. யூஸ்வலாக சப்சீரியஸ் ஃபைப்ராய்டுங்கிறதும் வெளியே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா திசுவாட்டம், குழந்தை போல வளரக்கூடிய ஒரு விஷயம். சப்சீரியஸ் ஃபைப்ராய்டு அது அப்படி வரும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, அது நார்மலாக வந்துடும். இன்னொரு முக்கியமான பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, 49 இயர்ஸ் ஓல்டுனா நீங்கள் மோஸ்ட் ப்ராப்ளி மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. அதனால் இதெல்லாம் நினச்சி ரொம்ப வந்து கவலைப்படாதீங்க. என்ன ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்னா, இனிமேல் பீரியட்ஸ் கொஞ்சம் போஸ்ட்மார்ட் ஆகும், இனிமேல் ரெகுலராக இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தள்ளி போகலாம். ஆனால் பீரியட்ஸ் வந்தது அப்படின்னா ரொம்ப ஹெவி ஃப்ளோ இருக்கவே கூடாது. ஹெவி ஃப்ளோங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் ஒரு 12 டேஸ்க்கு மேலே ஃப்ளோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா உடனடியாக வந்து நீங்கள் மருத்துவரை வந்து அணுகணும். இல்லை மாதவிடாய் வந்துட்டு இடையில ஸ்பாட்டிங் ஆட்டம் வருது அப்படின்னா, அப்பையும் நீங்கள் வந்து உடனடியாக வந்து மருத்துவரை அணுகணும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பயப்படாதீங்க. நார்மலாக இருக்கட்டும், நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்கள். நல்லா பழங்கள் வந்து எடுத்துக்கோங்க, நார்த்து சத்து உள்ள பழங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கலச்சி பருப்பு, 1 கலச்சி பருப்பு 5 மிளகு எதுவானாலும் அது காலையிலையும் இரவும் வந்து வந்து உணவுக்கு பின்னாடி வந்து எடுத்துக்கோங்க. மைல்டாக இருந்தாலும் அது வந்து சுருங்கி வந்து குறைய செய்யும். அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு மாதவிடாய் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைவேப்பிலை சாறு வந்து ஒரு 15 ml வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 10 ml எடுத்துக்கோங்க. ஸோ இதை மாதவிடாய் வந்த முதல் நாள் வந்து இதை எடுத்துக்கோங்க. அன்றைக்கு எந்த உணவும் எடுக்காதீங்க, கொஞ்சம் நீர்த்துவமான உணவு மட்டும் வேணுங்க. எப்போ பீரியட்ஸ் வந்தாலும், 3 மாதம் கழித்து வந்தாலும் 4 மாதம் கழித்து வந்தாலும் அதை மட்டும் மெனோபாஸ் ஆகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ப்ளீடிங் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது, இன்டர்மீடியட்டாக ஸ்பாட்டிங் இருக்குன்னா மட்டும் விரைந்து சிகிச்சை எடுக்கிறது நல்லதுமா. நன்றி. நன்றிம்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்க. சரஸ்வதி பேசுகிறேங்க, ஆண்டிமரம் சரஸ்வதி பேசுகிறேங்க. எங்கிருந்து பேசுகிறீங்க? வருது. எந்த பெண்ணுக்கு? பெரிய பெண்ணுக்கா சின்ன பெண்ணுக்கா? ரெண்டு பாப்பாவுமே அப்படிதான். ரெண்டு பேருக்கும். ரெண்டு பேருக்குமே அப்படின்னா உங்க வீட்டுல உணவு முறை தான், வாழ்வியல் முறை தான் தவறுன்னு அர்த்தம். சரியா, எவ்வளவு காலமா இந்த மாதிரி இருக்கு? இது ஒரு வருஷமாவே இருக்குங்க. நான் கொண்டி காட்டினா மாத்திரை சாப்பிட்டா வருது, இல்லைன்னா வரமாட்டேங்குதுங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்கம்மா, ஏன்னா இது பலருக்கும் வந்து இருக்கக்கூடிய டவுட்டு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு மாத்திரை சாப்பிட்ட உடனே, ஹார்மோனல் மாத்திரையை சாப்பிட்ட உடனே நமக்கு பீரியட்ஸ் வரும்னு நினைக்கிறோம். அது தவறான விஷயம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் வந்து பிசிஓஎஸ் இருக்கும். இவங்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தா கூட நீர்க்கட்டி இருக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லை டாக்டர் நான் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், நீர்க்கட்டி இல்லை அப்படின்னு. அந்த ஹார்மோன் அப்பயே வந்து இதாகும். எல்லாருக்கும் வந்து நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்தா உள்ள நீர்க்கட்டி இருந்தால் தான் அது வந்து பிசிஓடி இருக்கணும், பிசிஓஎஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மாதவிடாய் ரொம்ப தள்ளி போகிறது, உடல் பருமனாகிறது, அப்நார்மல் ஹேர் க்ரோத் இருக்கிறது, முகத்தில் வந்து இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகிறதோட சேர்த்து முகத்தில் பருக்கள் இருக்கிறது, இது எல்லாமே பிசிஓஎஸ்க்குரிய ஒரு ஒரு விஷயம்தான்.
அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் சார்ந்து ஒவ்வொரு மருத்துவத்துறையிலும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஹார்மோனல் மருந்துகளும் சில இடத்துல வந்து பயன் தரும், ஆனால் இப்பயும் இப்போ இருந்தே வந்து நம்ம கொண்டு போகக்கூடாது. ஏன்னா ஹார்மோனல் மருந்துகள் அந்த 28 டே சைக்கிள் அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுக்கப்படும். இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாமே எந்த மாதிரி மருந்துகளாக இருக்கும் அப்படின்னா கருத்தடை மருந்துகளாக தான் இருக்கும். இதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் கருத்தரிக்க கூடாதுன்னா என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டை ரிலீஸ் ஆகக்கூடாது, ஓவுலேஷன் வந்து இருக்கக்கூடாது. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பை அகப்படலம் வந்து இருக்கக்கூடாது, ஸோ குறைந்து வந்து காணப்படணும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பை வாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளக் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் போயிட்டு அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், ஸோ அப்படிங்கிற அந்த ஒரு அந்த நம்ம உடம்பை நம்ம ஏமாத்துறோம். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியலாக கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் இதாகி நமக்கு பீரியட்ஸ் வரும். பட் வரக்கூடிய பீரியட்ஸ் என்ன பீரியட்ஸ்னா ஆன்ஓவுலேட்டரி பீரியட்ஸ், அதாவது கருமுட்டையே ரிலீஸ் ஆகாமல் வரக்கூடிய ஒரு பீரியட்ஸ். ஸோ அந்த மாதிரி பீரியட்ஸ் வர்றது கண்டிப்பாக தவறான ஒரு விஷயம், அங்கே பீரியட்ஸுங்கிறதே கிடையாது. இந்த வயதுலேயே இப்போ கருமுட்டை ரிலீஸ் ஆகாமல் அப்படியே நம்ம ஒரு 3 மாதம் இது பண்ணுவோம், 3 மாதம் நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வரும், ஆனால் கருமுட்டை அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருக்காது. ஸோ அது அங்கேயே வந்து இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கேன் எடுத்து பார்த்தா கூட முன்னாடிக்கு இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு. என்ன காரணம்னா, ஃபர்தராக எந்த மாதமும் 3 மாதமும் ப்ரொசீஜர் எதுவும் நடக்கல, ஃப்ரோசனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியே பல பெண்கள் தொடர்ந்து எடுக்கிறனால ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்னா, இன்று திருமணமாகி குழந்தையின்மை அப்படிங்கிற வரக்கூடிய பெண்களுக்கு கருமுட்டை கொள்ளளவு வந்து வெகுவாக வந்து குறைந்து போயிடுது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி அதிகமாக ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள். ஸோ இந்த மருந்துகள் இதற்கு தீர்வு கிடையவே கிடையாதுமா. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். பொண்ணுங்க படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வச்சுட்டே இருக்க வேண்டாம். படிப்பும் முக்கியம், அது மாதிரி ஆரோக்கியமும் முக்கியம். ஸோ என்னென்னா, சின்ன சின்ன வேலைகளை செய்ய விடுங்க. இல்லை வேலையெல்லாம் என் பொண்ணு செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம் ஒரு நாளைக்கு 12 சைக்கிள் சூரிய நமஸ்காரம் தினமும் காலை வந்து பண்ண சொல்லுங்கள். உணவு உண்ணும் பொழுது தரையில் அமர்ந்து வந்து உண்ண சொல்லுங்கள். ஒரு வாக்கிங் ஒரு 1/2 மணி நேரம், வெளியே வாக்கிங்லாம் போக முடியாதுன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு 8 போட சொல்லுங்கள். இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உணவு முறையில் சும்மா நிறையா வந்து போஷாக்கு கொடுக்குற, அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு நிறைய எண்ணெய்கள், குறிப்பாக வீட்டில் ரீஃபைண்ட் ஆயில் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரீஃபைண்ட் ஆயிலில் வந்து அதிகமாக ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்கும். அது வந்து ப்ரோ இன்ஃப்ளமேட்ரி, நம்மளோட உடம்புல தாபிதத்தை வந்து அதிகப்படுத்தும். அது மாதிரி ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வேண்டாம், சுத்திகரிக்கப்பட்ட மாவு வேண்டாம், சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் எதுவுமே சுத்திகரிக்கப்பட்டது எங்கே ரீஃபைண்டுன்னு சொல்கிறாங்களோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க, அதை நம்ம ரீஃபைன் பண்ணிடணும். ஸோ ஆரோக்கியமாக எல்லா உணவும் வந்து எடுத்துக்கட்டும், வேலைகள் இருக்கணும், உடல் பருமனை குறைக்கணும். ஸோ இதை பண்ணினாலே அந்த பொண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக பீரியட்ஸ் ஆகிடுவாங்க. ஓகே மேம், அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. அடுத்த கால் இருக்காங்க, பேசுவோம் மேம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் மகாலட்சுமி, நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேம். மகாலட்சுமி மேம், உங்களுக்கு தான் கேட்க போறீங்களா? ஆமா மேம், எனக்கு தான் கேட்க போறேன். உங்க வயது சொல்லுங்க மேம். என்னோட வயசு வந்து 31. மேம் கிட்ட பேசுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க, பேசுங்க. ஓகே மேம். வணக்கம் மகாலட்சுமி, சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு ஒரு 3 மந்தா பீரியட் ஆகும் போது மூச்சு வாங்குது மேம், பயங்கரமான ஒரு மூச்சு வாங்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து லைட்டா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், இப்ப ஆனா ஒரு 3 மாசமாவே எனக்கு மூச்சு ரொம்ப வாங்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அந்த ஒரு 3 டேஸா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. அது சரியான ஒண்ணுதான் எனக்கு சரியாகுது மேம். உதிரப்போக்கு எப்படிமா இருக்கு, நிறைய இருக்கா, கம்மியா இருக்கா, கட்டி கட்டியா போகுதா? ஆமா மேம், செகண்ட் டே எல்லாம் வந்து பெட் விட்டு எஞ்சிருக்கவே முடியாது. எஞ்சோடனே நம்ம பாத்ரூம் போயிட்டு அது குளிச்சாதான் அந்த இதுவா இருக்கும், ஆனா பயங்கரமா பீரியட் போகும் மேம், எஞ்சிச்சு நிக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே. வேற வலிகள் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல? வலிலாம் வயிற்று, அந்த குழந்தை கன்சீவா இருக்கும் போது வயிற்று புரட்டுற மாதிரி ஒரு இருக்கும், அந்த மாதிரி சிம்டம்ஸ் இது இருக்கும். ஓகே, வேற எந்த தைராய்டு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்ல? ஒரே ஒரு பொண்ணுதான் மேம், இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு அபார்ஷன் ஒண்ணு ஆயிடுச்சு. அபார்ஷன் ஆன உடனே எனக்கு வந்து ஹெல்த்ல நிறைய ப்ராப்ளம் இஷ்யூ ஆயிடுச்சு மேம். எனக்கு வந்து எனக்கு வெயிட் வேற இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 100 கிலோ 100 கிலோ இருக்கேன் மேம் நானு. அபார்ஷன் எப்படி வந்து அதுவா ஆயிடுச்சா, இல்ல நீங்க வேணாம்னு சொல்லி அபார்ஷன் பண்ணீங்களா? இல்ல இல்ல மேம், ஸ்டெப்ஸ் ஏறியும் போது அது வந்து அபார்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இங்க ஸ்டெப்ஸ் மாடி வீடுதான், ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கும் போது அந்த மாதிரி அபார்ட் ஆயிடுச்சு எனக்கு வந்து. ஓகேமா, ஓகே. வேற ஆனா அபார்ஷன் ஆன பிறகு தைராய்டு பார்க்கவே இல்ல? பார்க்கவே இல்ல மேம், நான் இன்னும் டெஸ்ட் பண்ணவே இல்லை.
அபார்ட் வந்து அதுவே தன்னாலவே இதுவாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் வந்து, நீங்க இது பண்ண வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லம்மா அபார்ஷன் ஆன பிறகு ஃபர்தரா டிஎன்சி ப்ரொசீஜரோ இல்ல அதுக்கப்புறம் போஸ்ட் அபார்ஷன் நீங்க ஸ்கேன் எதுவும் எடுத்து பாக்கல? ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் மேம். ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு டாக்டர் வந்து கிளியரா இருக்கு, கர்ப்பப்பையில சுத்தமா இருக்கு, ஒண்ணு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி இப்ப ஒரு 3 மாசமா தான் மேம் ரொம்ப மூச்சு வாங்குது, பயங்கரமா மூச்சு வாங்குது எனக்கு. ஓகேம்மா, ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா நான் அதற்கு விளக்கம் தர்றேன். அதாவது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் இப்ப உங்களுக்கு வந்து 3 மாத காலம் மட்டும் மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரம், ரொம்ப ஹெவி ப்ளீடிங் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனிமிக் ஆயிருப்பீங்க. அதே மாதிரி உங்க உடம்புல வந்து அந்த ரத்தத்துல வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து குறைஞ்சு போயிருக்கும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூச்சு வாங்குதல் போன்ற விஷயம் இருக்கு. அது மாதிரி மாடி ஏறுனா வேலை செஞ்சா அப்படியெல்லாம் அபார்ஷன் ஆகணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. அது அது பிரச்சனை கிடையாது, நாம வீக்கா இருக்கோம், நம்ம கர்ப்பப்பை வீக்கா இருக்கு அப்படிங்கறதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், தைராய்டு இருக்கானாலும் பாருங்க, ஏன்னா நார்மலா எல்லாமே இருக்கும், ஆனா தைராய்டு ஹார்மோன் ஹைப்போ தைராய்டு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் குறையிறது, எல்லாம் வளர்ச்சி இல்லாம இருக்கிறது, தன்னால அபார்ஷன் ஆகிறது போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ தைராய்டு ஹார்மோன் இருக்கா, அதனால உங்களுக்கு உடல் பருமன் ஏற்பட்டிருக்கா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு ஹெவி ஃப்ளோ ஆகுதா, ஹெவி ஃப்ளோ ஆகுறதுனால தான் உங்களுக்கு நீங்க அனிமிக் ஆகுறனால உங்க உடம்பு வந்து அந்த ஆக்சிஜனும் அந்த பிளட் லாஸையும் இது பண்றதுக்கு மூச்சு வாங்குதல் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா தான் கண்டிப்பாக ஃபர்தராக வந்து என்ன காரணம், இல்லை தைராய்டு இருந்தால் கூட அதை ஃபர்தராக ரொம்ப ஜாஸ்தியாக, ஏன்னா ஹார்மோனல் மருந்துகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அதை ரிவர்ஸ் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாயிருது. ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிருதுமா. ஸோ ரீசெண்டாக எடுத்த தைராய்டு டெஸ்ட், உங்கள் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கூட அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு அது கூட இதுக்கு ஒரு காரணமாக கூட இல்லை. அனிமிக் ஆயிருந்தோம்னாலே வந்து நம்ம வெயிட் வந்து பல பேர் சொல்லுவாங்க, நான் சரியாக சாப்பிடல, ரத்தம் வேற என் உடம்புல இல்லை, ஏன் அப்படின்னா உடல் வந்து நம்ம சோபு பாண்டு சோபை காமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் அனிமிக் ஆனாங்க அப்படின்னா ரத்தம் குறையும் போது அவங்க உடம்புல வந்து நீர்த்துவம் அதிகமாகும், சோபை எடிமா ஃபார்ம் ஆகும். அதற்கடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மஞ்சள் காமாலை போன்ற விஷயம் ஏற்படும். ஸோ இவங்களுக்கு வெயிட் வந்து ஒன்று ஹார்மோனல், கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ரத்தம் குறைஞ்சதுனால உடம்புல எடிமா ஏற்படும். நம்ம காலில் தான் ரத்தம் நீர் கோர்க்கணும் அப்படின்ல, உள் உறுப்புகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா நீர் கோர்க்கும். ஸோ அது நமக்கு பார்க்குறப்ப நம்ம தசைகளிலும் நீர் கோர்க்கும், அப்போ பார்க்குறப்ப நம்ம உடம்பு குண்டான மாதிரி இருப்பாங்க. ஓகே மேம், காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம் மேம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என்ன பிரச்சனைன்னு மேம் கிட்ட சொல்லுங்கம்மா, தெளிவா பேசுங்க. பேசுங்க. வணக்கம்மா. டிவி பாக்காதீங்கம்மா, டிவி மியூட் பண்ணிடுங்க, போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க, அப்பதான் தெளிவா பேச முடியும். அதாவது நீர்க்கட்டி இருந்தா கர்ப்பம் ஆக முடியாது அப்படிங்கறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு அப்ஸ்டக்கிள் கிடையாது. கொஞ்சம் நம்ம சரி பண்ணிட்டோம்னா கண்டிப்பா 100% வந்து அவங்க வந்து கருத்தரிப்பதற்கு வாய்ப்பு 100% இருக்கு. அதனால அதை போட்டு ரொம்ப பெருசா மணக்கவலை கொள்ளாதீங்க. ஆனா நீர்க்கட்டி எந்த அளவுக்கு இருக்கு, மாதவிடாய் எல்லாம் உங்க மருமகளுக்கு இப்ப ரெகுலரா வருதா? மாதம் மாதம் இருக்கு. வந்தா எத்தனை நாள் இருக்கு? 5 நாள் இருக்கு. எந்த வலி வேதனைகள் எதுவும் இல்ல? இருக்கு. ஓகே. உடல் பருமன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல? உடல் பருமனா தான் இருக்கா? உடல் பருமனா இருக்காங்க. இப்ப இந்த 6 மாதத்துலதான் உடல் பருமன் ஏற்பட்டிருக்கா? இல்ல, ஆரம்பத்துல இருந்தே உடல் பருமன் தான், பின்னால இருந்தே உடல் பருமன் தான். சரி, ஓகேமா, ஓகே. இப்ப ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்க மருத்துவரை போய் பார்த்தப்ப மருத்துவர் என்ன சொன்னாங்க, நீர்க்கட்டியில அளவுகள் ஏதாவது சொன்னாங்களா? எப்படி சொன்னாங்க? நீர்க்கட்டி அளவு ஏதாவது சொன்னாங்களாடி? ஏய், நீர்க்கட்டி அளவு சொன்னாங்களா? ஏதாச்சும் நீர்க்கட்டியோட அளவு வந்து ரொம்ப பெருசா இருக்கு. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா செனப்பை அளவோட பெருசா இருக்கும், ஒரு 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர் அப்படின்னாங்கன்னா
நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்ல சினைப்பையெல்லாம் ரொம்ப இல்ல, வெறும் ஒரு சினைப்பையே வந்து 3 சென்டிமீட்டர் தான் இருக்கு. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர்க்கட்டி ரொம்ப சின்ன சின்னதா வந்து ஓரங்களில் இருக்கு, மெச்சூர்ட் ஃபாலிக்கல்ஸா ஓரத்துல இருக்குன்னு உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இம்ப்ரெஷன்ல பிசிஓஎஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப கவலை கொள்ளாதீங்க. வெறும் கலர்ச்சி பருப்பு இருக்கு பாத்தீங்களா, அது மிளகு சாப்பிட சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா வாக்கிங் போக சொல்லுங்க. கொஞ்சம் இதனோட கொஞ்சம் நம்ம சித்த மருந்துகள் இருக்கு, அதை எடுக்கிறப்ப அவங்க கொஞ்சம் அந்த பீரியட்ஸை சரியா லொக்கேட் பண்ணி, ஓவலேஷன் டேட்டை லொக்கேட் பண்ணி, அதாவது கருமுட்டையோட வளர்ச்சியை சீர் பண்ணி, அது வெளிவரும் நாளையும் சீர் பண்ணோம்னாலே நார்மலாக அவங்க கன்சீவ் ஆயிடுவாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது நான் சொல்கிறது எந்த லெவலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினைப்பையோட அளவு ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுகளில் வந்து இருக்குது, 3.5க்கு மேலே இல்லை. இல்லை நீர்க்கட்டி அப்படிங்கிறது சுற்றி மெச்சூர்ட் ஃபாலிக்கல்ஸாக இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு சென்டிமீட்டர் இருக்குதுன்னா அந்த அளவு போதும். அதை மீறி இருக்குது அப்படின்னா நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் கோவையில் இருக்குது. ஸோ ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு உங்கள் மருமகளையும் உங்கள் மகனையும் நீங்களும் நேரில் வந்து பாருங்கள். நன்றி. நன்றிம்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த காலர் இருக்காங்கம்மா, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. என் பேர் ராஜேஸ்வரி. உங்க பொண்ணுக்கு கேட்கணும். உங்க மகள் பெயர் சொல்லுங்க, உங்க வயது சொல்லுங்கம்மா. ஸ்நோகினி, வயசு 14 வயசு ஆகுது. 16 வயசு. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? தூத்துக்குடியில. டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா, உங்க கேள்விகளை கேளுங்க, பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது. ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்தே 45 நாளைக்கு ஒரு நேரம் தான் பீரியட்ஸ் வருது. அப்புறம் அவளுக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்து மேல் ஃபுல்லா சோப்பு சோப்பா வந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஸ்கின் டாக்டர்கிட்ட காமிச்சிருக்கோம், அவங்க வந்து ஹார்மோன் பிரச்சனைகள் தான் இது காரணம் அப்படிங்கிறாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சரி, ஓகே. இப்ப பொண்ணுக்கு வந்து 16 வயது ஆகுது. அப்ப 14.5 வயதுல வந்து 14.5 வயதுல வந்து உங்க பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணாங்க. இப்ப ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து கரெக்டா 45 டேஸ்க்கு பீரியட்ஸ் வந்துடுது. ஆரம்பத்துல இருந்தே 45 டேஸ்ல தான் இருக்கு அப்படிதானே? 45 நாள்ல வந்தா எத்தனை நாள் உதிர போக்கு இருக்கு? 6 நாள் 7 நாள் இருக்கு. சரி, வலி வேதனை எதுவும் இல்ல? இல்ல, வலி ரொம்ப இருக்கு. வந்த முத நாள் 2 நாள் அப்படி படுக்கையிலே இருந்த மாதிரி, அப்படி படுக்கையே தான் இருக்கா. எந்திரிச்சு டாய்லெட் போனா கூட அப்படி சரிஞ்சு உளுத்துற மாதிரி வர்றா, மயக்கம் மாதிரி வருது அப்படின்னு. இந்த 1.5 வருட காலத்துல உங்க பொண்ணோட வெயிட் வந்து ஒரு 3 கிலோக்கு மேல ஏறி இருக்கா? இல்ல மேம், அதே வெயிட்ல தான் இருக்கா. அதே வெயிட்ல தான் இருக்காங்க. சரி, ஓகே. இந்த உடம்புல தடிப்பு தடிப்பா வருதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப செகப்பா தடிப்பா வந்துட்டு அப்புறம் அதுவே மறைஞ்சு போயிடுதா, இல்ல அந்த இடத்துல கருப்பா அந்த மாதிரி ஏதாவது மாறுதா? இல்ல, அதுவே மறைஞ்சிருது. இப்படி நம்ம கைய வச்சு அவ கைய புடிச்சா கூட அந்த நம்ம கை ஷேப்லயே அவளுக்கு அந்த இடம் ஃபுல்லா சிவப்பு ஆயிருது, ஊர்தல் எடுக்குது. எப்பயும் இருக்கட்டும், அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது, அது நார்மலான விஷயம் தான். அதற்காக ஒன்னும் சிகிச்சை நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இந்த 45 டேஸ் சைக்கிள்ங்கிறது 60 டேஸ், 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை போக ஒரு தடவை ஆரம்பிச்சிச்சினாலே நம்ம விரைந்து வந்து அதை பார்க்க வந்து ஆரம்பிச்சிடணும். 6 நாள் 7 நாள் உதிரப்போக்கு அப்படிங்கிறதும் நார்மலான ஒரு விஷயம். அடுத்து நடக்கவே முடியல, ரொம்ப மயக்கம் போடுறாங்க அப்படின்னா, இல்லை அவங்களால அதை தாங்க முடியலையா, இல்லை எதிர்கொள்ள முடியலையா அப்படிங்கிறது நம்ம நேராக பார்த்தா தான் முடியும். அனிமிக்காக இருக்காங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த தடிப்பு தடிப்பாக ஏற்படுது, இது 2 விஷயத்தில் ஏற்படலாம். 1, ஹார்மோனல் இம்பேலன்ஸ். என்ன ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னா, T3, T4, TSH, அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே வந்து தடிப்பு தடிப்பாக வந்து ஏற்படும். இது யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம். அப்போ அதுக்கு தைராய்டுக்குரிய சிகிச்சை வந்து எடுக்கணும். இல்லை அர்டிகேரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், யூஸ்வலாக காணாக்கடின்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடிப்பாக ஏற்படும். இல்லை ஏதாவது ஒரு சும்மா ஒரு கொசு உட்காந்தா கூட தடிப்பாக ஏற்படும், சிகப்பாக ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னால் அதுவே எந்த ஒரு நீங்கள் மாத்திரைகள் போடலைனாலும் அப்படியே வந்து போயிடும். சில பேருக்கு வந்து அரிப்பு இருக்கும், இது அர்டிகேரியா. ஸோ அந்த மாதிரி அர்டிகேரியா இருக்குதுன்னா பிளட் இம்ப்யூரா இருக்கு, அதற்குரிய சிகிச்சை வந்து எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா சரியா போயிடும். பட் என்ன அப்படிங்கிறத கரெக்டா பார்த்து நீங்க சிகிச்சை எடுத்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. நன்றி மேம். உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமா சந்திக்கிறது மட்டும் இல்லாம நேரடியா சந்திக்கணும், நிறைய பேர் நிறைய ஊர்கள் இருக்கிறவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ எந்தெந்த இடங்கள்ல உங்களை என்னன்னைக்கு நம்ம மீட் பண்ண முடியும் மேம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ நம்ம ட்ரெடிஷனல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகர்ல இருக்கு, அங்கே இருப்போம். அதை தவிர்த்து வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களில் வந்து ஹெல்த் சென்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த வகையில் திருவள்ளூர், வேலூர்,
புதுச்சேரி, புதுச்சேரி யூனியன் டெரிட்டோரியில் திருநெல்வேலி, திருச்செந்தூர், மதுரை, திருச்சி, கோவை போன்ற இடங்கள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஹெல்த் சென்டர்லேயும் மந்த்லி ட்வைஸ் விசிட் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நாளை வந்து வேலூரிலும், நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரிலும் இருப்போம். அருகாமையில் இருப்பவர்கள் பார்க்கணுங்கிறவங்க அங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச்சான ஒரு விஷயம்தான். ஒரு பேஷண்ட் உள்ளே வர்றப்பயே அவங்க மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதோ இல்லை நீங்கள் இதுதான் வியாதின்னு சொல்லி அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சிகிச்சையே கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நாடி உணர்ந்து எந்த வகையான சிகிச்சை உங்களுக்கு, என்ன மாதிரியான நாடி வந்து வீக்காக இருக்குது, எந்த உடல் உறுப்புகள் பலகீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு வந்து விளக்கப்படும். அடுத்து உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் கேட்கப்பட்டு எதனால இந்த மாதிரி இருக்குதுன்னு விளக்கம் கொடுக்கப்பட்டு, சில இடத்துலலாம் பழைய ரிப்போர்ட்ஸ் வந்து பார்ப்பது கிடையாது, நான் வந்து பழைய ரிப்போர்ட்ஸும் பார்ப்பேன். அதனால் வந்து என்ன அப்படின்னா, வீட்டில் என்ன ஒரு சின்ன துண்டு சீட்டு இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அது உபயோகமாக இருக்கும். ஸோ அதை பார்த்துவிட்டு பின்பு வந்து சிகிச்சை எடுப்பவர்கள் முற்றிலும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்காலிக நிவாரணம் அப்படின்னு நம்ம என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கோம், ஒரு சுகருக்காக வந்திருக்கோமா இல்லை ஒரு தைராய்டுக்காக வந்திருக்கோமா, அதை முழுதும் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் நல்ல பலன் அளிக்கும், எனக்கும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி வந்து தரும். நிச்சயமாக நோய் நாடி, நோய் முதல் நாடி அப்படின்றது தான் முக்கியம் சொல்லிட்டீங்க. அது இல்லாமல் நிரந்தர தீர்வை எண்ணி எல்லோருமே உள்ளே வந்தீங்கன்னா அந்த மனசு பக்குவமே நம்மளை ஆற்றும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கம்மா. ஒரு காலரும் இருக்காங்க, பேசிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. மேம் ஸ்வர்ணா பேசுறாங்க, ஈரோடு இருந்து பேசுறாங்க. ஸ்வர்ணாமா, உங்களுக்காக தான் கேட்க போறீங்களா? ஆமாங்க. உங்க வயது சொல்லுங்கம்மா. 35 வயது. உங்களுடைய கேள்விகளை நீங்க டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா, தெளிவா பேசுங்க. ஓகேங்க மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்வர்ணா, சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு சிசேரியன்ல 2 பேபிங் மேம். ஓகேமா. செகண்ட் பேபிக்கு வந்து 5 இயர்ஸ் ஆகுதுங்க. ஓகே. ஒரு 1 இயர் முன்னாடி அந்த ஸ்டிச் பக்கத்துல பெயின் இருக்குன்னு போறதுக்கு எண்டோமெட்ரிக் சிஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அது வந்து ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க மேம், அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குங்களா? ஓகே. யூஸ்வலாக நான் முன்னாடி நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்டோமெட்ரியம் சில சமயம் ஸ்லஃப் ஆகி போகும், பின்னாடி வந்து முன்னாடி கீழ் நோக்கி போகாமல் மேல் நோக்கி போகும். எப்படி ஃபெலோப்பியன் டியூப் செனைப்பை குடல்களில் ஒட்டுதோ அதே மாதிரி குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் சிசேரியன் இவங்கெல்லாம் பண்ணவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல வந்து யூஸ்வலாக வந்து போய் வந்து படிந்து கொள்ளும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வலிகள் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க மருத்துவர்கள் இவர்களுக்கு சொல்லக்கூடிய சர்ஜரி என்ன, எக்ஸிஷன். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியத்தை மட்டும் கொஞ்சம் ஸ்கிராப் பண்ணி எடுப்பாங்க, எடுத்துட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் திருப்பி அடுத்து வேற இடத்துல போய் அது போகும், ஏன்னா அந்த ப்ரொசீஜர் போயிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன வகையானனா, சில எக்ஸசைஸ் வந்து சொல்லி கொடுப்போம். அந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அந்த எண்டோமெட்ரியம் பின்னோக்கி போவது வந்து தவிர்க்கப்படும். அதே மாதிரி இந்த இது நம்ம சுரண்டி எடுக்கப்படாமல் நார்மலாகவே மருந்துகளின் மூலம் அந்த இதை வந்து நம்ம ஸ்லஃப் பண்ணி மாதவிடாயின் மூலம் வெளிவர மாதிரி சிகிச்சை எடுக்கிறப்ப அவங்களுக்கு வலிகளும் இருக்காது, அறுவை சிகிச்சையும் தேவையில்லை. தொடர்ந்து அது மாதிரி பல எண்டோமெட்ரியோசிஸோ இல்லை எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்டோ ஏற்படுவதை தவிர்த்திடலாம். நேரடியாக வந்து சந்திக்கும் பொழுது நிச்சயமா இவங்களுக்கான பூரண சிகிச்சை முறையை நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி துவக்கத்தில் நம்ம பேசியிருந்தோம் அந்த மாதவிடாய் கால வலிகள், அதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன மாதிரி கொடுக்க முடியும், சுருக்கமாக சொல்லுங்க. கண்டிப்பாக சிகிச்சை முறை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர்களுக்கும் அவங்களோட என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்து இது பண்ணலாம். பட் ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம், பெண்களுக்கு குறிப்பாக மாதவிடாயின் போது வலிகள் ஏற்படுறவங்களுக்கு பப்பாளி ஒரு விஷயம், அன்னாச்சி பழம் பைனாப்பிள், இது ரெண்டு விஷயம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய வந்து நார்மலாக இந்த முடக்குவாதம் இதற்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு புரோமலின் அப்படிங்கக்கூடிய ஒரு மாத்திரை வந்து கொடுப்பாங்க. அதோட பேஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள்லேருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ பைனாப்பிள்லேருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் தான் இது வந்து. என்னென்னா ஒரு நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அந்த தசைகள் சுருங்கி விரியும் தன்மை, இதை தாபிதம் ஏற்படுவது இதெல்லாம் வந்து குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால அந்த புரோமலின் அப்படிங்கிற சத்து வந்து பைனாப்பிளில் இருக்குது. அதே மாதிரி பப்பாளி, பப்பாளியில் வந்து பப்பாயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பப்பாளி பழத்தை விட பப்பாளி பிஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ என்ன காரணங்கள், இப்போ வந்து நம்ம முன்னாடி நம்ம கிளாசிஃபை பண்ணுற மாதிரி திருமணம் ஆகாத பெண்கள், அதாவது இளவயது பெண்கள், ஒரு 18 வயதுக்கு இருக்கிறவங்க, திருமணம் ஆகி குழந்தை அந்த மாதிரி காரணங்களால் இருக்கவங்களும், இல்லை குழந்தை பிறந்த பிறகு இருக்கக்கூடியவர்களும், யாரானாலும் இந்த ஒரு ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கலாம். மாதவிடாய் வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி தினமும் காலை வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி ஜூஸ், பப்பாளி ஜூஸோ இல்லை பப்பாளி நல்லா இது பண்ணது நல்லா ஒரு பவுல் எடுக்கணும். அதே மாதிரி இரவு வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், பைனாப்பிள் ஜூஸாக வேண்டவே வேண்டாம், பைனாப்பிள் பீஸ் நல்லா ஒரு 5 பீஸ் இதை வந்து தொடர்ந்து, இது காலை அது இரவு, மாதவிடாய் ஏற்படுவதற்கு தொடர்ந்து 7 நாட்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா
கண்டிப்பாக இப்போ எண்டோமெட்ரியோசிஸ்லாம் இதில் சரியாகும்னு நான் சொல்ல வரல, இருந்தாலும் அந்த பெயின் அப்படிங்கக்கூடிய சிவியாரிட்டி குறைய ஆரம்பிக்கும். இந்த இளம் வயது பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் மருந்துகளே தேவையில்லை. நீங்கள் வேறு எந்த ஒரு நவீன மருந்துகள் வலி நிவாரணிக்காகவோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஒரு 3 பீரியட்ஸ், ஒரு 3 மந்த்ஸ் வந்து ரெகுலராக இந்த பப்பாளி, காலையில் வந்து பப்பாளி ஜூஸாவோ இல்லை பழங்களாவோ, பப்பாளி பிஞ்சு கூட நம்ம சமைத்து கறியாக வந்து உண்ணலாம். யூஸ்வலாக நம்ம மட்டன் எப்படி சமைப்போமோ அதே மாதிரி வந்து சமைக்கலாம். அடுத்து இரவு வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஒரு 5 ஸ்லைசஸ் வந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதவிடாய் வலி அப்படிங்கிறது வெகுவாக குறைஞ்சிரும். பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறவங்க இருக்காங்களா, இந்த எண்டோமெட்ரியோசிஸ்லாம் விட்டுருங்க, இந்த இளவயது பெண்கள் கான்ட்ராக்ஷன் சரியாக இல்லை, ப்ரோஸ்டாகிளாண்டினோட செக்ரீஷன் சரியா இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது முழு இதே தீர்வே உங்களுக்கு கொடுக்கும். சிறப்புமா இன்றைக்கு உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்மணியா ஒரு பெண்ணோட கஷ்டத்தை புரிந்து அதற்கான முழு தீர்வுகளை வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பயணமும் சேவையும் தொடரணும், அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிமா. நன்றி. நன்றி நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.